ஐலண்ட் குஸ்டேவேயின் எந்த செய்தியை உங்களை வரவேற்கிறோம். சில மோசமான சூழ்நிலைகளில் நாம் காட்டுக்குள் சிக்கிக்கொண்டு தவிப்பதற்கு நேரிடலாம். இதே போல நிமிடங்களில் நாம் என்ன செய்வது என்று நமக்கே தெரியாது. இதையெல்லாம் நாம் எப்படி கற்றுக்கொள்வதென்றால், ஏதோ ஒரு கேமை அதே போல விளையாண்டு அதில் கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம், அது ஐலண்ட் குஸ்டேவே. காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கவங்கள எப்படி காப்பாற்ற போகிறாங்கங்கிற கதை தான். வாங்க முதல்ல இதோட வீடியோ போடுறாங்க. எப்படியோ நாம் என்னுடைய தம்பி இருக்க இடத்த கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பொண்ணு வந்து தன்னோட தம்பி இருக்க இடத்த தேடி போய்கிட்டுருக்கு, கப்பலில் போய்கிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குது இந்த பொண்ணுக்கு. பார்த்தா கப்பல் அடி அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு. ஐயையோ பரவாயில்ல, எந்திரிச்சிருச்சு, நான் கூட செத்துருச்சோன்னு நினச்சேன். எந்திரிச்சிருச்சு, சைடில் இருந்தெல்லாம் கப்பலுக்குள்ளே தண்ணி வருது. ஓ, இந்த பொண்ணு போகிறதுக்கு இப்போ நம்ம உதவி செஞ்சாகணும். அந்த கட்டைகளெல்லாம் நகர்த்தி கொடுங்க. என்னாச்சு அந்த பொண்ணை காணலை? ஓ, இங்கே ஒருத்தன் கூட தொங்கிக்கிட்டு இருக்கான் அந்தரத்தில். அவனை நம்ம காப்பாற்றலாம். இந்த பொண்ணு நம்ம எது சொன்னாலும் கேட்கும் போல, நம்ம சொல்கிறது இப்படி தான் இந்த பொண்ணு கேட்கும் போல. அந்த பையன் காப்பாற்றினதுக்கு நன்றி கூட சொல்லாமல் படகு பக்கத்தில் ஓடிட்டான். சரி, நாமளும் ஓடிடுவோம், இல்லைன்னா ஒருவேளை பொன்னியின் செல்வரில் முங்கினது மாதிரி நம்மளும் முங்கினாலும் முங்கிடுவோம். ஐயோ பாவம், அந்த கப்பல் முங்கிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கரை சேர்ந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் பேர் எமிலி போல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்கிறாங்க. பெரிய புயல் வந்துருச்சுப்பா, நம்ம எப்படி இந்த இடத்த வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய தம்பி ஜோனதன் கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். கண்டிப்பாக சொல்லுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னுடைய தம்பியோட தோட்டம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமே. அது இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சு. ஆ, அது மேலே ஏறி பார்த்தா நமக்கு தெரியும். வாங்க மேலே ஏறி பார்க்கலாம். நாம தான் சொல்லணும் அந்த பொண்ணு இங்கே போங்க போங்க. வழியில் ஏதோ இருக்கு. இந்த மாதிரி வழியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நாம் சொன்னால் இந்த பொண்ணு அகற்றிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த கதவு திறக்கிறது மாதிரி ஈஸியாக இல்லை. இந்த கதவை திறக்கணும்னா நாம் இந்த மாதிரி ஒரு பசலை சால்வ் பண்ணணும். இந்த கதவை திறக்கிறதுக்கு இவ்வளோ ஈஸியான பசலாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு யாராவது திருட்டு போய் வந்தால் ஈஸியாக திறந்துட்டு போயிடுவான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். நமக்கு நம்மளே வாழ்த்துக்கள் சொல்லிக்க வேண்டியதான். மேலேருந்து பார்த்தோன்னே அந்த தோட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, பண்ண வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. வா, வண்டர்ஃபுல் லக். போகலாம் போகலாம், நீ நல்லா லக்கி தான்ப்பா. அப்படின்னா அவர் நம்ம ஹீரோயினை பாராட்டுறாரு. ரைட், இந்த இடத்துக்கு போகணுமா? ஏதோ தவளை சத்தம்லாம் கேட்குது. அந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் அறுத்து தான் ஆகணும். பரவாயில்ல, நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளே நாம் இந்த செடிகள் எல்லாம் அறுக்கணும். அறுத்துட்டு இப்போ நாம் அந்த யாரோ கம்புக்குறி காட்டுற இடத்துக்கு போகணும். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை இடங்களில் நாம் எவ்வளோ இருக்க வேண்டியிருக்குன்னு தெரியல. நாம் நிறையா செடிகளை அறுத்துக்கிட்டே இருக்கோம். இது மட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. நம்மள இல்லை, அந்த பொண்ணு தான் இருக்குது. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், அந்த பொண்ணு எல்லா வேலையும் பார்க்குது. ஆனால் அந்த பையன் சும்மாவே வந்துட்டு சும்மா பேசிகிட்டே இருக்கான். பாருங்கள், அதுவும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கான். இங்கேருந்து நம்ம அங்கே போக முடியாது, நம்ம ஒரு வேலை போகிறோம் அப்படின்னா நம்ம புயல் அடிச்சுட்டு போயிடுவோம். அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லுது, நம்ம இங்கே என்ன ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே நம்மளோட துணிமணிகள் எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்குது, அங்கே போயே ஆகணும். அதனால் நான் வந்து இந்த பாலத்தை சரி பண்ண போகிறேன்னு அந்த பொண்ணு பாசிட்டிவாக பேசுது. ஆனால் இந்த பையன் சும்மாவே வந்துட்டுருக்கேன் பாருங்கள். இவனை ரெண்டு அடி அடித்தாதான் உட்காந்துட்டான் போட்டு. இங்கேருந்து அந்த பக்கம் போனால் ஐயோ, சரி நாம் அந்த பொண்ணை வேலை பார்க்க சொல்லுவோம். சும்மாவே உட்காந்துட்டு போட்டோம். பாலம் கட்டுறதுக்கு தேவையான மரக்கட்டைகள் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நாம் கயிறு எடுக்க போகிறோம். நாம் வரோன்னு தெரிஞ்சு யாரோ கயிறுகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு கயிறு எடுத்தாச்சு. ஆனால் மீதி கயிறுகளை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நாம் இன்னும் நிறையா செடிகளாக இருக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி செடிகளெல்லாம் நாம் அறுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கையில் அறுத்துட்டுனா கையில் அறுத்த வந்துடும். அப்புறம் பேண்டேஜ் எதுவுமே இருக்காது, சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த கேமில் எங்கேயாவது பேண்டேஜ் எதுன்னு எல்லாத்தையும் பிரச்சனை வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நமக்கு தேவையான கயிறுகள் எல்லாம் எடுத்தாச்சு. பாலத்தையும் கட்டியாச்சு. நல்லா இருக்குல்லன்னு அந்த பொண்ணு அவளையே பாராட்டிக்குது. அவரும் வழக்கம் போல் பாராட்டிட்டு, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குமா, என்னத்தை கட்டி என்னத்தை போக போகிற பாரியா. அந்த பொண்ணு குதிச்சு காமிக்குது. ஓ, வழக்குது போல். பரவாயில்ல, நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போய் பிடிச்சிக்கிட்டாரு. அவரை பார்த்த உருப்படியான வேலை அதுதான். அந்த பொண்ணும் அதுக்கு நன்றி சொல்லுது. நீங்களும் நினைஞ்சிட்டீங்க
நான் உங்களுக்கு வீட்டில் போய் மாற்றுறதுக்கு வேறு ட்ரெஸ் தரேன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இல்லை இல்லை, நான் திருப்பி வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன், எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக ஜாகா வாங்கிட்டார். இங்கேருந்து அந்த பொண்ணு நம்மளை வேலையை வைக்கிட்டே இருக்கும், நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம அந்த பொண்ணை போக விடணும். பரவாயில்ல, அவன் நம்ம கூட வராமல் இருக்கிறது நல்லது தான். வந்தால் அவன் பாட்டு சும்மாவே இருந்துகிட்ருக்கான். ஓகே, இன்னும் செடிகளை எல்லாம் அறுத்து போட்டு நம்ம எங்கே போகிறோம்? ரொம்ப நாள் அந்த இடத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, பெரிய மரம் வளர்ந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம ஆள் எங்கே இருந்தாலும் வந்துட்டாரு. வாட் இஸ் இட் மிஸ்டர் ஹேரிசன்? ஒரு பேர் ஹேரிசன் போல். நீங்கள் பயந்துட்டீங்களா? ஆமாம் ஆமாம், நானும் பயந்துட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டேன். ரொம்ப ஹீரோ காதல் வசனம்லாம் பேசுகிறாரு. நாம் ஒரு கோடாரி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, இப்போ தான் ஏதோ வேலை பார்க்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, இது அவர் வேலை பார்த்த மாதிரி தெரியல. அவர் வழக்கம் போல் சும்மா போய் நின்றுட்டார். அந்த பொண்ணு இவ்வளோ வேலை பார்க்குறதே, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுங்கிற சும்மா அது அறிவு இருக்கா அவருக்கு? நாம் எடுத்துட்டோம், இதை போய் கிளியர் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நாம் இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மையிலே வந்துட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் எத்தனை செடிகளை நாம் வச்சுருந்தோம் தெரியலையே. வந்துட்டான்டா, பரவாயில்ல, கிட்ட வந்துட்டான். கதவை திறந்தாச்சு. இப்போ அப்பா ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே போயாச்சு. பரவாயில்ல, வீடு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நல்லா வாசனை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. குடும்ப சொத்தே உள்ளே தான் போயிருக்கு. காத்தடிக்குமா? நீ முதல்ல உள்ளே போகுமா? முதல்லே சொல்லியிருந்தா கூட நாள் ஆளையாவது கூப்பிட்டு வந்திருப்பேன். எப்படி அவ்வளோ வேலையில ஒத்தையில் பார்ப்பேன்? இதில் வேறு பாறை இருக்குது, இந்த பாறையை எப்படி உடைக்க போகுது இந்த பொண்ணு? அதுக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. இதை உடைக்கிறதுக்கு நிறையா பொருட்கள் தேவைப்படுறாங்களே. எல்லாத்துக்கும் மூணு மூணு பெட்டி நம்ம ஆட்கள் அங்கங்கேன்னு உடைச்சி வச்சுருக்கான். இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம மிகவும் தைரியமாக இருக்கணும். ஏன்னா அந்த பெட்டி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. வேலைகள் எல்லாம் முடித்தா மட்டும்தான், அந்த பொருட்களை எல்லாம் அகற்றினா மட்டும்தான் நாம் அந்த பெட்டியை எடுக்க முடியும். பரவாயில்ல, நம்ம நிறையா பொருட்களை எடுத்தாச்சு. இப்போ நாம் அந்த பாறையை உடைச்சாகணும். பரவாயில்ல, நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். அதுவும் உள்ளே போயிட முடியுமா இல்லை வேலை இருக்குமான்னு தெரியல. உள்ளே போயாச்சு. எப்படியோ பத்திரமா அந்த பொண்ணு உள்ளே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? ஜோனதன் வெளியில் போயிட்டான் போலயே. அவன் எங்கேயும் இல்லை, வேறு எங்கே போயிருக்கான்னு தெரியல. வர வழியில் அவனை எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை சார், நான் பார்க்கல. சரி, அவனோட டேபிளில் இதெல்லாமும் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்து பார்ப்போம். என்னோடய ஃபேவரேட் ஃபோட்டோகிராஃப் இங்கே தான் இருக்குது. நானும் ஜோனதனும் இந்த இடத்துல தான் இருந்தோம். ஓ, ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு நம்மளால் எஸ்கேப் ஆகிட்டாங்கப்பா. அம்புள்ள தங்கைக்கு என்ன மன்னிச்சிரு, நீ வரும்போது நான் ஸ்கூலில் வீட்டில் இல்லை. என்ன ஆச்சு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பிரச்சனை, நான் இப்போ திரும்பி வந்துடுறேன். இப்படிக்கு உன் அன்பு ஜோனதன். வயசுன்னா என்ன? ஏதோ வயசுன்னு சொல்லியிருக்காரே, அது என்னன்னு எனக்கும் தெரியல, அந்த பொண்ணுக்கும் தெரியல போல. இப்படியோ ஜோனதன் எந்த பிரச்சனையிலையும் மாட்டாமல் தப்பிச்சு வந்தானா சந்தோஷம்தான். அப்படின்னு நான் சொல்லலாம், அந்த பொண்ணு சொல்லுது. யாரோ ஏதோ சத்தம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கேட்குதா? சவுண்டு கம்மியாக இருக்குதுப்பா, கேட்கல. உள்ளது ஏதோ சத்தம் கேட்குது, யாருன்னு போய் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. எங்கேருந்து இந்த சந்தோஷம்? ஜோனதன், நீ திருப்பி வந்துட்டியா? உன் கூட யாரோ வந்திருக்காங்களே. இந்த பையனை பார்த்தா தான் ஜோனதன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இவர் யாருன்னே யாருக்கும் தெரியல. ஒருவேளை இவர் வயசாக இருக்குமோ? ஜோனதன் சொன்ன வயசு இவர் தானா? இனிமேல் அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் திருப்பி இடங்களை பாலங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு போகணும் போல. பரவாயில்லப்பா, ஒரு வழியாக ஏற்கனவே வழி இருக்குது அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு.
என்ன ஆயிடுச்சு, இங்கே என்ன ஆச்சுங்கிறது வயசுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு லெவல் முடிஞ்சதுப்போ, அடுத்த லெவல் நான் சோனதனை கண்டுபிடிக்க போகிறோமா அல்லது வயசை கண்டுபிடிக்க போகிறோமா? வயசை தான் கண்டுபிடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த செடிகளை எல்லாமே வெட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பெட்டி இருக்குது, ஒரு வேளை அந்த பெட்டியில் புதையல் இருந்ததுன்னா நாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம். பார்த்தா அது வைக்கல் கெட்டு. மிஸ்டர் வெய்ஸ், யார்ப்பா நீ? நான் ஜோனதன் நினச்சேன். இந்த படிக்கட்டு உடஞ்சிருக்கு, இன்னும் ஒட்டி வைக்க முடியுமா? அட தலைவர், படிக்கட்டில் ஏற முடியாமல் தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்காரு. சரி, இங்கே போகணுன்னா எந்த செடியை வெட்டணும்? இந்த செடியை தான் வெட்டணும் போல. வெட்டியாச்சு. இப்போ படிக்கட்டுகளாம் அந்த பொண்ணை சரி பண்ணோம் வழக்கம் போல். அந்த பையன் அவன் பாட்டு உரமானுன்னு அவன் வேலையை பார்க்க போகிறான். ஏதோ தேவைப்படுதப்பா, அது எங்கே போய் கலெக்ட் பண்ணணும்? ஆ, எல்லா பிள்ளையும் நம்ம ஆள் சுற்றி சுற்றியே வச்சுருக்கான்ப்பா. ஓ, இது மூங்கில் காடு போல். இந்த மூங்கில் கிட்டைகள் எல்லாம் வச்சு இப்போ அந்த பொண்ணை வந்து பாலம் கட்ட போகுது. நல்லா வேலை பார்க்குதப்பா. ஒன்று ஃபயரில் எரிஞ்சு போச்சான், லம்பர்மேன் ஃபயரில் எரிஞ்சு போச்சு. இப்போ வாங்க, நாம மேலே போகலாம். இந்த பொண்ணு தான் ஒழுங்காக எல்லா வேலையும் பார்க்கு. இவன் பாட்டு வந்து நின்றுட்டு இது இன்ட்ரெஸ்டிங் ட்ரிப்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. நானே போகிறேன். ஓ, இது லம்பர் மில் போல், புரியுதா? எப்படியெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் பாரியா. ஃப்ரீ கொடுத்தா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ரைட்டு, இப்போ நம்ம அந்த பொண்ணை திருப்பி இங்கே வர சொல்லி, அந்த படிக்கிட்ட கேட்ட சொல்லி, எப்படி மிஸ்டர் வைஸுக்கிட்ட போய், மிஸ்டர் வைஸ், என் தம்பி சொன்னதற்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிற வரைக்கும் நான் உங்களை உயிரோட விட மாட்டேன். நீ சொல்லலைன்னா நான் உங்களை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்ல வச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் ஏதோ பதில் சொல்கிறாரு. பார்ப்போம். நில்லுப்பா நில்லு, நான் முதல்ல போயிட்டு வரேன். ஒருவேளை வயசு டேஞ்சரஸான ஆளாக இருந்ததுன்னா அப்பப்போ நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மூளை வேலை செய்யுது. தம்பி நில்லுப்பா, நீ ஜோனாதன் இல்லை, அவனை என்ன பண்ணீங்க? உன்னைய மிஸ்டர் வயசு அனுப்புனானா? வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவர் ஓடிட்டாரு. இன்னொன்று, அவரை ஃபாலோ பண்ணு, அவரை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற அந்த பொண்ணு. ஓகே, இப்போ அவரை ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே புல் வளர்ந்துருச்சு. எப்படி வளர்ந்துச்சு அதுக்குள்ளே? ரெண்டு பேரும் சேர்ந்து புல் அறுத்தாங்கன்னா சீக்கிரம் அறுத்துருவாங்க போல. இவர் மட்டும் இல்லை புல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, அந்த கிழவர் இங்கே தான் நிற்கிறாரு. வாங்க. யார் நீ? திருப்பியும் மறுபடியும் தீ வைக்கிறதுக்கு வந்த ஆளா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, மிஸ்டர் ஹாரிசன், பாருங்கள், பழைய காலத்து பில்டிங் மாதிரி இருக்குது. ஏதோ அற்புதமான கற்றுகள்லாம் இருக்குது. என்னோட உனக்கு எல்லாமே தெரியும். நீனே பாரு, என்னென்னு புரிஞ்சுக்கோ. நானே புரிஞ்சுக்கிறேன். ஒரு பில்டிங் மட்டும் இல்லை, இது ஒரு மெக்கானிசம். நாம் தப்பாக ஏதாவது கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்மள பெரிய பிரச்சனை மாட்டிக்கணும். இப்போ நான் அதை சுற்ற போகிறேன், இந்த மிஷினை. அந்த மிஷினை சுற்றிட்டு இந்த மிஷினையும் சுற்றணும். அப்படின்னா தான் அந்த தீயை அணைக்க முடியும். இல்லைன்னா நம்ம தீயில் ரெண்டு பேரும் கிரில் சிக்கன் மாதிரி கருகி போயிடுவோம். என்னப்பா திருப்பி திருப்பி சுற்றிட்டே இருக்க சொல்கிறாங்க? ஓ, பரவாயில்லையே, நம்ம பொண்ணுக்கு அறிவெடுப்பு கொஞ்சம். வெளியே போங்கடா, ஏன் இடத்துக்கு வராதிங்கடா, லாஸ்கர்களா அப்படின்னு அந்த தாத்தா விரட்டிட்டு ஓடிடுறாரு. இப்போ போய் கதவையும் சாத்திக்கிட்டாரு. உங்களுக்கு நான் சொல்கிறது எதுவுமே புரியலை, கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு அந்த தாத்தா கிட்ட கேட்குது. இப்போ இந்த பொண்ணு போவோம், அந்த தாத்தாவை தேடி போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பொருட்கள் இருக்கு. அந்த தாத்தா மட்டும் இப்படி இந்த பொருட்களெல்லாம் தாண்டி போனார்? ஒருவேளை பறக்கும் சக்தி ஏதாவது வச்சுருக்காரோ? ஐயோ பாவம், இந்த பொண்ணு எல்லா வேலையும் தானே பார்த்துட்டு தன்னோட தம்பியை தேடிட்டுருக்கா. வேறு என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோவன் பாட்டு டிங்கிடுங்கன்னு நடந்துக்கிட்டே இருக்கான். நான் எமிலி வந்திருக்கேன், நான் தான் ஜோனதனோட தங்கச்சி. கதவை தொடங்க தாத்தா. ஓ, நீ என்னை ஏமாற்ற முடியாதுமா, எமிலியோட தங்கச்சின்னு சொல்லி. சாரி,
அவனதுலனோட தங்கச்சின்னு சொல்லி என்ன ஏமாத்துறியா? ஏதோ ஒரு படம் வரைஞ்சிருக்கு, அது என்ன படமா இருக்கும்? ரீஅசம்பிள் த டயக்ராம் ஆஃப் பீசஸ். ரைட்டு, இந்த படத்தை ஒட்டி வச்சோம்னா நாம அந்த கதையை திறந்துடலாம். பரவாயில்ல, அப்பப்போ இந்த பசில் வருது, கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியாக இருந்தால் நல்லதாக இருக்கும். கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். முடிச்சாச்சு. ஏதோ தீ வச்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம் நாம. இதில் வந்து வெயிஸோட ஸ்டாம்ப் போல் என்ன மாதிரியான வில்லன்னே தெரியலையே. ஒரு போர் ஓல்டு மேனோட ஃபார்முக்கு தீ வச்சுருக்கான், கல்லஞ்சக்காரனாக இருப்பானோ? இங்கே வாங்க, கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு. நாம் எப்படியோ லெவல் டூவை முடிச்சிட்டோம். அடுத்து நாம் இந்த தாத்தாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பொருட்களை நாம் இன்னும் வெட்ட வேண்டி இருக்குதோ. பேசாமல் முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா இந்த புல் வெட்டுறதுக்கு நாலு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக போய் புல்லை வெட்டுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது இந்த பொண்ணுக்கிட்டே அதிகமாக புல்லாக தான் இருக்கும், நீ கொஞ்சம் தாண்டி தாண்டி தான் போக வேண்டியிருக்கும், தைரியமாக போகணும்னு சொல்லியிருக்கிறான். இங்கே வரைக்கும் வந்துட்டாங்களே, படுபாவீங்க. என்னோடய கோழி குஞ்சுகள்லாம் இருக்குது, நான் எப்படி என்னோடய கோழி குஞ்சுகள்லாம் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு அந்த தாத்தா கதறாரு. நம்ம பொண்ணு போய் ஹெல்ப் பண்ணுறாங்களே ஹீரோயின். நம்ம ஹீரோ அப்பப்போ ஏதாவது பேசிகிட்டே போயிட்டுருக்காரு. ஏதோ ஒரு வயர் அங்கே இருக்குது, ஏதோ ஒரு கேபிள் இருக்குது, நம்ம அதை கட்டி தூரம் எடுத்தோம் அப்படின்னா அதை முடிச்சிடலாம்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு மெல்லாக ஏதோ இருக்குது. ஓகே, கவலைப்படாத கோழி, இரு உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் வராங்க. எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கு? கத்துறது எல்லாம் எனக்கு இது கேட்குது. வயசு நம்மளோட கூட உனக்கு தீ வச்சுட்டான், அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கவலைப்படாத, உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நினைக்கிறேன் ரிசோர்ஸஸ், இந்த புல்லெல்லாம் வெட்டி தான் நம்ம ரிசோர்ஸஸ் எடுத்துக்கலாமா? அவ்வளோதான், ரிசோர்ஸஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வயசு வந்திருக்கான் நம்ம ஹீரோ இப்போ தான் சொல்கிறாரு. அதுதான் அந்த தாத்தா அப்போவே சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இப்போ தான் வயசு வந்திருக்கான்னு சொல்கிறான். வயசுன்னா யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, சும்மா சீனாக போட்டுக்கிட்டுருக்கான். பரவாயில்ல, நீ என்ன மாதிரி பா, நீ என் தம்பி மாதிரி சகோதரர் மாதிரி, நீ என் இடத்த காப்பாற்ற வந்த கடவுள் பாலெலாம் அந்த கிழவர் புகழ்கிறாரு. உங்களுக்கு ஜோனதுன்னு தெரியுமா தாத்தா? எனக்கு தெரியும், அவன் எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டான். அவன் போன இடத்துக்கான மேப் என்கிட்டே இருக்குது. அந்த மேப்பை தேடுறதுக்கு கண்டுபிடிச்சேன்னா நான் போகிறதுக்கான இடத்த சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. பேக் அப்பப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறத சைடில் ஒரு வேலையாக சொல்லிடுறாங்க. அப்போ ஓகே, நம்ம அந்த பேக்கை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த தாத்தாவுக்கு கொடுக்க போகிறோம் பேக்கை. அந்த பேக் உள்ளே தான் ஒரு வேலை அந்த மேப் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் மேப்புன்னு சொல்லுங்கள், மேப் மேப் மேப். இல்லை அப்படிலாம் சொல்ல வேண்டாம் போல். தேங்க்யூ எம்எல்ஏ, நன்றி எம்எல்ஏ, நீ ரொம்ப நல்லா பொண்ணு, உன்னைய நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்குறாரு. ஏ, நமக்கு ஏதோ ரிவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ. ஓகே, ஏ கொடுத்தாச்சு. சீக்கிரம் நேரம் நான் சொன்னதில் காப்பாற்றணும். நம்ம ஜோனதன் எங்கே போயிருக்காங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மேப்பை விரிக்க போகிறேன். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க தாத்தா, நல்லா வயிறு பசிக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு சோறு தானே முக்கியம். என்னப்பா திருப்பி வந்த இடத்துக்கே வர சொல்கிறீங்க? வேறு வளர மார்கள் திருப்பி கிளம்பிட்டாங்க. படிக்கட்டி வச்சது நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த தாத்தா எப்படி நமக்கு முன்னாடியே போயிடுறாரு, சும்மா தான் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது சரி, அவர் யார் பேச்சும் கேட்டு போகல, அவராக போகிறார். இந்த பொண்ணு நம்ம பேச்சை கேட்டு தானே போகுது, அதனால் பிரச்சனை இல்லை. கவலைப்படாதீங்க, நான் இந்த எஸ்டேட்டை உங்களுக்கு காப்பாற்றி தரேன் அப்படின்னு தாத்தாவுக்கு அந்த பொண்ணு வாக்கு கொடுக்குறா. ஏதோ கோழி மாதிரி இருக்கேப்பா. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை விற்றா விவசாயம் பண்ணி பழச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. திருப்பி ஏதோ நடவு பண்ணணும் போல. இந்த மாதிரி இடங்கள்ல நாம் இப்போ விவசாயம் பண்ண போகிறோம்,
மொதல் தடவையாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கோழி சத்தம், குக்கு சத்தம், கோழி எவ்வளோ ஜாலியாக ஆடிட்டு போய் வரேன். இப்போ இதுக்கு நம்ம இன்னும் ஒரு புதையல் இருக்குது, ரைட் புதையல் எடுத்தாச்சு. நிறைய புதையல் கிடைக்குது. இப்போ இதெல்லாம் எனர்ஜி இல்லை, எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் வேலை பார்க்க முடியும். நம்ம எங்கே போகிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கோம், வெளியில் வந்துடலாம். ஒரு தாத்தா நம்ம ஹீரோ நம்மகிட்ட இருக்காரா? கடைசியில் நம்ம ஹீரோவை டெலிவரி பாய் ஆக்கிட்டாங்களே, அது சரி. வந்ததுலேருந்து சும்மாவே தானே இருக்கேன், போ போ போய் டெலிவரி பண்ணு. என்ன தாத்தா பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் தாத்தா. ஆ, நீ வேலையை பார்க்க மாட்டேங்கிறப்பா, போய் வேலையை பாரு. போ போ, அந்த கோழியை திறந்து விடு. கோழியை பற்றி மேய்க்கிற வேலையை பாரு. அந்த பொண்ணு மட்டும்தான் பார்க்குது, தலைவர் ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறது. கோழி கூண்டெல்லாம் இருக்கிறப்போ அந்த கோழி கூண்டை எப்படியாவது கட்டி கொடுத்துருமா? பரவாயில்ல, அந்த பொண்ணு எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுருக்கா. 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்தாலும் ஓகே தான். இந்த கோழிக்கு நான் ஆல்பர்ட்டான்னு பேர் வச்சேன். இனிமேல் நான் ஆல்பர்ட்டா ஆல்பர்ட்டா ஆல்பர்ட்டான்லாம் கூப்பிடுவேன். பரவாயில்ல, இப்போல்லாம் இந்த கோழி சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நம்ம வளர்க்கும் போல் அவங்க விதைச்ச விதைகள் எல்லாம் அறுக்கிறதுக்கு போகும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் டெலிவரி பண்ணணும். நம்ம ஹீரோக்கு வேறு என்ன வேலை? டெலிவரி பண்ணுறது தானே வேலை. இப்போ நான் முட்டையை டெலிவரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏமிலியன் கிளம்புறான். ஆல்பர்ட்டா, நீ முட்டை தந்ததுக்கு நன்றி உனக்கு. இப்போ நான் எங்கே போகிறேன்? ஹீரோ எங்கேயோ போகிறாரு. ஓகே, பரவாயில்லப்பா, நீ எனக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்க. நான் உனக்கு ஜோனதன் போன இடத்தோட மேப்பை தரமாட்டேனா? நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது மாதிரியே உனக்கு அந்த மேப்பை தந்துட்டேன்னு தாத்தா சொல்கிறாரு. அவன் எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. எப்போ நீ சும்மா பேசிக்கிட்டே இருக்காப்பா, உனக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன், பேச்சு மட்டும்தான் இருக்கும். வந்துட்டேன், வேறு ஏதாவது வேலை பார்க்கியா நீ? நம்ம இப்போ அந்த மேப் எடுக்கணும் போல். மேப் எடுத்தாச்சு, இந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இந்த மேப்பை பொறுத்த மட்டும் இல்லை, ஜோனாதன் அடுத்த பக்கத்தில் உள்ள ஐலாண்டுக்கு போயிருப்பான்னு போட்டிருக்கு. ஐயோ, இது இன்னும் 60 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போலக. வா, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு அற்புதமான இடங்களாக இருக்குது. ஏதோ சூரியனை வச்சு வரைஞ்சி வச்ச மாதிரியே இருக்குது. வாங்க, நாம் ஏதோ பழைய காலத்து இடத்துக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. எமிலி, சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாலம் கட்டுறது. இந்த பிள்ளைக்கு பாலம் கட்டுறதே வேலையாக போச்சுப்பா. பேசாமல் நம்ம ஊரில் இடிஞ்சு போய் கிடக்கக்கூடிய பாலத்தெல்லாம் இந்த பொண்ணையே கெட்ட சொல்லிடலாம் போல். பரவாயில்லையே, மூட்டை மூட்டையாக தங்க நாணயம் கிடைக்க. பேசாமல் இன்னும் அந்த பொண்ணு கூட போனோம்னா தங்க நாணயத்தை எடுத்து வச்சு ஊரு போய் கிடச்சா கூட போக நம்ம ஜாலியாக இருக்கலாம். லைஃப்பில் செட்டில் இதில் ஊர் போய் கிடச்சாலே தங்க வைக்கிற விலைக்கு. ஐயோ, எத்தனை வேலை! ஒரு வேலையை பார்க்குறதுக்கு முன்னாடி எத்தனை வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. ஐயோ, இப்போ அந்த பொண்ணு எல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. கூட வந்திருக்க பையன் சும்மா சும்மா நின்றுட்டே இருக்கான். அந்த பையனை காணும்ப்பா, துணைக்கு கூட வரல. அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான் போல. அப்போ இந்த பொண்ணு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? தனியாக அவட்டு பேசிகிட்டு இருக்கா? எல்லாமே பேசுகிறா. மறுபடியும் ஏதோ நம்ம பஸ்ஸில் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, அதோ அந்த இடத்துக்கு நாம் போகலாம். அங்கே ஏதோ ஒன்று தெரியுது, வாங்க நாம் போகலாம். என்னப்பா, திருப்பி திருப்பி மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்துக்கே வர வைக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், பரவாயில்ல, அதுக்குள்ளே பாலம் கட்டியாச்சா. நம்ம ஊரில் கெட்டாமல் கிடக்க பாலத்தெல்லாம் அந்த பிள்ளைய கூப்பிட்டு கெட்ட சொன்னோன்னா 5 நிமிஷத்தில் கட்டிட்டு போயிடும் போல. சரி, இப்போ அந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் நிறைய டைலாக் எல்லாம் பேசும், நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நமக்கு இப்போ ஜோனதனை காப்பாற்றுறது மட்டும்தான் முக்கியம். ஆனால் என்னப்பா, வர வர அந்த பொண்ணு தான் ஜோனதனை காப்பாற்றுறதுக்கு ஆர்வம் காட்டுன்னு பார்த்தா நம்ம தான் ஜோனதனை காப்பாற்றுறதுக்கு ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கோம். இது வேறு வழியில் ஏதாவது ஒன்று தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே போய் நம்ம எதை கிளிக் பண்ணால் அதை எதை போய் தேடிக்கிட்டு இருக்கு. ஆ சரி, எல்லாம் நல்லது தான். இது என்னப்பா, ஏதோ சந்திரமுகி படத்தில் வர சக்கரம் மாதிரி இருக்கு. ஏதோ உண்டியில் காணுமாப்பா. நம்ம இங்கிலீஷில் பேசி நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டு போய்கிட்டு இருக்கோம். ஜோனதனை காப்பாற்ற வந்தோமா இல்லை இங்கிலீஷ் பரிசு எழுத வந்தோமா? அங்கே ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த பிள்ளை செடி வெட்டுற வேலை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. போமா, போ, இந்த இடத்த சுத்தப்படுத்துப்போ. அப்படித்தான்
உள்ள ஒரு சின்ன கோயில் இருக்கு போல, நிறைய தகவலா களிய தகவலான்னு தெரியலையே, அங்க போய் பார்ப்போம். போற வழியில் நிறைய தங்க புதையல்லாம் இருக்கு. இப்போ ஒரு தங்க புதையல் கிடைச்சாலே போதும், நம்ம வாழ்க்கை முழுக்க உட்காந்தே சாப்பிடலாம். அருமையான இடமா இருக்கு. வாங்க இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ள போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பாதைகளில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கயிறுகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். இல்லை அப்படின்னா அந்த கயிறுகள் உங்களுடைய கைகளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பொண்ணு எப்போதுமே கோடாரியை கையில் தூக்கிட்டு போகுது. அதே மாதிரி நீங்களும் எப்போதும் கோடாரியை கையில் வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். ஒரு கயிறில் பல தடங்கல்கள் உங்கள் போகிற வழியில் வரலாம். எல்லாத்தையும் கடந்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் கேம், எல்லாமே அப்படிதான். இது இல்லைன்னா லைஃப் போர் அடிச்சிடும். அதே மாதிரி இந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நம்ம என்ன பண்ணணும், இப்போ தான் அந்த இடத்துக்கு போய் கதவை தொடடான்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே மறுபடியும் ஃபார்முக்கு வாடான்னு சொல்லிட்டாங்க. ஃபார்மில் வந்து ஏதோ எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க போல. இப்போ ஒருத்தன் எதையாவது சத்தியவில்லாமல் பேசிக்கிட்டு இருப்போம். சரி வாங்க நம்ம மறுபடியும் ஒரு பசலை கண்டுபிடிக்கிறோம். சரித்தா ரைட்டு, ஏதோ ஓரளவுக்கு விளாட தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பசலை உடனே முடிச்சிட்டோம். நம்ம ஃபார்மோட மேப்பை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அற்புதம், அருள்வை, அபாரம். இவன் ஒருத்தன் தேவையில்லாமல் டைலாக பேசிக்கிட்டு இருக்காப்பா. நன்றி சொல்லிட்டலாமா, போமா, வேறு வேலை இருந்தால் பாருமா. இவன் ஒருத்தன் வேலையே பார்க்க மாட்டான், சும்மா பேசிட்டு பேசிகிட்டு இருப்பான். ஆ, இப்போ நம்ம அந்த கோழியை சேர்த்து டெலிவரி பண்ணணும். டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இந்த முட்டையை எடுத்துக்கணும். ஹாரிசன், வாங்க கோழிக்கு தீனி போடுறியா என்ன செய்கிற? சும்மா உட்காந்து வேறு எந்த வேலையும் பார்க்காம உட்காந்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திட்டுறான். அவன் வெக்கமே இல்லாமல் அதுவே கோழிக்கு வச்சு வயிறு வச்சு அதுவே சாப்பிட்டுக்கிடுங்கிறான். என்ன ஆளுப்பா, எதுக்கு தான் இவனை கூப்பிட்டு வந்தேன்ருக்கு. இவன்லாம் வார வழியிலே மண்டையில் தட்டி உட்கார வச்சுருக்கிறான். ஆளை பாரு, சும்மா ஊதா சட்டையை போட்டுட்டு சிந்திச்சான் சிந்திச்சான், ஊதா கலர் சிந்திச்சான்னு இருக்கான். ஐயோ, இங்கே ஏதோ அதுக்குள்ள பற்றி பிடிச்சி எரிஞ்சிருக்கு போலையே. அப்புறம் தீ பிடிச்சிருந்த இந்த இடத்த கிளியர் பண்ணுவோம். கோழிக்கான இருக்கு, என்ன பண்ணணும் கோழிக்கான தயார்ன்றதுக்கு? நமக்கு இதெல்லாம் அறுவடை பண்ணணும். கோழிக்கான தீவனத்தை நான் ஒரு வாரம் நடிக்கணும். இப்போ கோழிக்கான தீவனம் ரெடி ஆயிருந்தா நம்ம ஹாரிசன்ட்டை திருட்டு போவோம். ஹாரிசன் ஒழுங்காக உட்காந்து வேலையை பாரு. இந்த சாவியை நான் இது போய் கண்டுபிடிப்பேன். ஆ, பரவாயில்லப்பா, இவ்வளோ பெரிய சாவியா? என் பொண்ணோட பெரியதாக இருக்குது சாவி. பரவாயில்ல, திறந்தாச்சு. என்னப்பா இது, ரெண்டாவது வருஷம் மூன்றாவது வருஷம் திறந்துரு சீசே. சோறு பொங்கி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் சமையல் கூடம், சாப்பிடலாம். சமையல் கூடத்துக்குள்ளே ஏதோ ஃபோன் கிடச்சிருக்கு. வேறு வேறு போடணுமா? சரி, போட்டு விட்டுருவோம். இப்போ நான் தீக்குள்ளே உடம்பு சாகணுமா? சரி, விறகு மட்டும் போடணும். போட்டுக்கிட்டே இருக்கணுமா? எவ்வளோ விறகு போடணும்? இருக்கிற விறகெல்லாம் போட்டுறவா? ஆ, சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது வேலை இருந்தால் போட்டு வேலை போட்டுகிட்டே இருக்கணுமா? போட்டு முடிச்சாலும் சேர்க்கணும்னு தெரியணும். ஏதோ பொண்ணு ஒன்று சமையல் தெரிஞ்சதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அந்த பொண்ணு.
இந்த காலத்தில் சமைக்க தெரியறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த பொண்ணு நல்லா சமைச்சு பழகிருக்கு, எது எவ்வளோ போடணும்னு கரெக்டாக தெரியுது. ஆனால் நமக்கு தான் இப்போ எங்கே போகணும்னு தெரியல. ரைட்டு, கோழி ஃபுட்டு கொடுக்க போகிறாங்க. கோழி சேரம் ரெடி ஆகிடுச்சு. கோழி சாப்பாடு கொடுத்தாச்சு. கோழி பாட்டு தின்னமா முட்டை போட்டோமான்னு அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ரைட்டு, நம்ம ஆள் போய் என்ன பண்ணிடுவார், முட்டையை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு வேலையை ஆனால் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆள் சொல்லி சொல்லி தான் பார்க்க வைக்க வேண்டியிருக்கு எல்லா வேலையும். ஓ, இப்போ நம்ம நெல்லும் போடலாம், இதுவும் போடலாம் போல. நம்ம கொஞ்சம் நெல்லும் போட்டுக்கோ, அதுவும் போட்டுக்கோ. நம்ம மேப்பை பார்க்கணும். அந்த பழங்கால இடிந்த பாலடைந்த பில்டிங்க்கு போக போகிறோம். எப்படிமா அந்த பொண்ணு உடனே உடனே எல்லா இடத்துக்கும் போயிட்டா? இங்கே சீக்கிரட்டான ஒரு இடம் இருக்குது. இதுவே சீக்கிரட்டான இடம். நாம அட்வென்ச்சர் நாவலில் படிச்சு எப்படி இது மாதிரிலாம் இருக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்கிறேன். இதில் எந்த சேவையை நான் எடுக்கிறது? ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சாவி ரெண்டையும் தொட்டோம்னா அந்த சாவி ரெண்டும் மறைஞ்சிடும். மீதி மறையாமல் இருக்கக்கூடிய சாவி தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய சாவி. அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சாவியை கண்டுபிடிக்க போகிறோம். இது அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன். எமிலி, உனக்காக உன் தம்பி சொன்னதனை கண்டுபிடிச்சி அவன் எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு வந்து உன் பக்கத்தில் நிப்பாட்டுறேன். அப்படி நிப்பாட்டலை, நீயே தேடி கொண்டு பிடிச்சிக்கோ. உனக்கும் வேறு வேலை சொல்லியிருக்காதா? பரவாயில்ல, அவனியமாக இந்த கீ தான் யூனிக்கான கீ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டோம் நாம். எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே தான் நாம் கண்டுபிடிச்சாச்சே. பிரில்லியன்ட். இந்த கீயை வச்சு தான் நாம் இப்போ உள்ளே திறந்து போக போகிறோம். அதோ பாருங்க, அங்கே ஏதோ வைர மாதிரி மின்னுது. ஐயோ, நம்ம வைரக்கல் எடுக்க போகிறது இல்லையா? அப்போ வெடிச்சிருக்கக்கூடிய இந்த இடத்த ஒட்ட வைக்கவா? நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன். இது என்ன சாவியா? இவ்வளோ பெரிய சாவியா? ஆளுயர சாவி. ஏதோ மந்திர சக்திலாம் வருதுப்பா. பே இதுவும் வருதான்னு பாருங்க. விட்டலாச்சாரியா படத்தில் வர மாதிரி இருக்கு. நம்ப முடியாத மாதிரி நிறையா என்னலாமா இருக்கு. இப்போ நாம இடத்த போய் பார்ப்போம். இது வேறு புல்லு பிடிங்கின்னு தனியாக ஒரு போஸ்ட்டை கொடுத்து நாலு பேரை வேலைக்கு வச்சா தான் கரெக்டாக வரும். புல்லு வெட்டி புல்லு வெட்டியே இந்த பொண்ணு பாடாப்படுது. ஐயோப்பா, வந்த பிள்ளையோட வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? யாராவது வேலைக்கு அப்ளை பண்ணிருப்போம். வாங்க வாங்க, இந்த இடத்துக்கு போகிறப்போ. இது ஒன்று வார வரையில் எல்லா வேலையும் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு ஐயோப்பா, வந்த பிள்ளை என்னச்சா ஆனதை கடீருதா இல்லை கடீருதான்னு எனக்கே தெரியல. ஏமா லாக்காதாமா ஆகியிருக்கும், திறந்துதாம்மா போகணும். பிறகு எல்லோரும் உனக்காக திறந்து வச்சிட்டாமா உட்காந்துருப்பாங்க. என்னம்மா நீ வேறு தெரியாத பிள்ளையா இருக்கிய? என்னது 80 ரூபா? 80 ரூபா கொடுக்கணும். என்னவாங்க, நம்ம இந்த இடத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணணும். எதெல்லாம் க்ளீன் சொல்லுங்கள். பேசாமல் இந்த படத்தை வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா. நீ இதே என்னைக்கு வெட்டி என்னைக்கு போக, இதே ஒரு மிஷினாக இருந்தால் என்ன எடுத்துக்கலாம். இதில் பாதியை வெட்டி முடிச்சு போயிருக்கலாம். பரவாயில்ல, உடம்புக்கு உள்ளத்தையும் வேகமாக இருக்கிறதில்ல. நீ திறமை சரியில்லை. ஐயோ ஐயோ, எனர்ஜி வேறு இல்லையா? 80 எனர்ஜி தான் இருக்குது. இப்போ எங்கே போகணும்னா இந்த இடத்துக்கு போகணும். அப்படின்னா இங்கே தான் போகணும். அதை வெட்டுமா? தாய் செடி பழம் மாதிரி இருக்குது, வெட்டி இப்போ சாப்பிட்டு போக வேணும். நானும் சாப்பாடு வந்து தரமாட்டேன். பக்கத்தில் கடையே இல்லை. பக்கத்தில் கடைக்கு போகணுன்னா 10 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். இந்த நேரத்தில் வேறு புயல் வேறு பயங்கரமாக இருக்குது. பைக்கு வேறு நான் கொண்டு வரல, கப்பலில் வேறு வந்திருக்கேன். கப்பல் வேறு கரை ஒதுங்கிட்டு. கிரேட்டாப்பா கிரேட்டு. கடைசியில் சொன்னதனை மட்டும் கண்டுபிடிக்க வேண்டியதே. எனர்ஜி நமக்கு காலியாக போனாலும் எனர்ஜி கிடச்சிருக்கோம். நல்லா வச்சுருக்கேன் இங்கே எனர்ஜியை வெட்டி வெட்டி என்றைக்கு போகிறது? ஆனால் இப்படி வெட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேசாமல் அந்த பையனை கல்யாணம் முடிச்சு மேலே அடி அடித்து
வர்ற வேலைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வேலையை கொடுக்க வேண்டாமா நீ? என்னமா விவரம் தெரியாத பிள்ளையா இருக்க. வேற எவ்வளவு மரங்கள், எவ்வளவு வீடுகள். 22 எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டோம்னா இது எனர்ஜி எங்கே போகிறது? 18 எனர்ஜி வேஸ்ட் பண்ணியாச்சுன்னா எனர்ஜி ரீஃபில் பண்ணிக்கலாம். பொறுமையாக இருங்க, ஏதாவது எனர்ஜிக்கான டப்பா டப்பாக வச்சுருப்பாங்க எனர்ஜி. ஏதாவது ஒரு எனர்ஜி எடுத்து குடிச்சுக்கோ. தரமா தாய், எத்தனாட்டமாக வந்துட்ட சொல்கிறது. நீயா திறக்க வேண்டாமா? என்ன சின்ன பிள்ளையா, அவ்வளோ தூரம் தனியாக வந்திருக்க, அதை நீனே திறக்க வேண்டாமா? நான் சொல்லி தான் திறப்பியா? அட என்னம்மா, எத்தனாட்டமாக வந்துட்டு சொல்கிறது. ஏதோ வைரக்கல் வேணுமாவே, இது எங்கே கிடக்கு? அதுக்கு திருப்பி இங்கே தான் வரணுமா? இவ்வளோ பெரிய பாறை உடச்சி இந்த புள்ளை என்னைக்கு அந்த வைரக்கல்லை எடுத்து என்னைக்கு அவன் தம்பியை காப்பாற்ற போகிறான்? அதுக்குள்ள அவன் தம்பி இருக்கானோ இல்லையோ. ஆனால் நீ கவலைப்படாத எமிலி, எப்படியாவது நான் உன் தம்பியை காப்பாற்றி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீயே காப்பாற்றிக்க. திருப்பி திருப்பி எதுவும் கிளிக் பண்ணுவா? ஒரு தடவை கிளிக் பண்ணால் என்னென்ன வேலை உண்டோ எல்லா வேலையும் நீயே முடிச்சுட்டு வரண்டே. என்ன எவ்வளோ தடவை பொசிடு பொசிடு பொசிடுன்னு கிட்டு எவ்வளோ பிள்ளை தான் வேணும் உங்களுக்கு? நான் பெரிய ஊர் கம்பெனியே போட்டுட்டோம், இப்போ 7 லெவல் முடிச்சிட்டோம். அதுக்குள்ள பரவாயில்லையே. இங்கே ஒரு கதவை திறக்கணும், அதுக்கு இங்கே கொஞ்சம் புல் கொடுங்க. இந்த புல் கொடுங்கி புல் கொடுங்கி பாதி வேலை வேணா போகுது. ஜோனதன் ஏதோ கட்டணும்னு நினச்சிருக்கேன் இந்த இடத்துல. அவன் ஆசைப்பட்ட மாதிரியே நானும் அந்த இடத்துல எதையாவது கட்டி வைக்கினேன். ஒரு கிச்சனை கட்டி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டு பேக்கரியே பேக்கரி தான் கட்ட ஆசைப்பட்டிருக்காங்க. தம்பியோ அண்ணனோ பேரை சொல்லி கூப்பிடுது. தம்பியோ அண்ணனோ என்னே தெரில. சரி தேவை செய், நீ ஜோனதன் ஜோனதன் உள்ள விடுற தம்பி தம்பின்னு. அவன் என்னடான்னா எப்படி தெரியல, இவங்க ஒருத்தங்க வைக்கலாரு பிள்ளாரு அப்படின்னு தெரியல. அந்த பிள்ளை என்ன பதாலாக பார்க்கணும், அந்த உதாச்சட்டை ஹீரோவோ என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோனே சொல்ல முடியாது. சும்மா வந்து வந்து சும்மா சும்மா நின்றுட்டு போகிறான். ஆ அரு இல்லை விளையாட்டு வேறு கேட்க வந்துட்டு வயல் வழியை பிடிச்சி வச்சோம்னா நீ ரெண்டு கோழி வாங்கிட்டான். முட்டை ரெண்டு முட்டை இருக்கு, சாரி ரெண்டு கோழி இருக்கு. ஆனாலும் இந்த கோழி என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. தீர்ந்தைக்க முடியுமா? முப்பத்தி இருக்கு. சும்மாவே இருக்கிறதா? ஏதோ ஒரு சாவி கிடச்சிருக்கு. நல்லா இருக்கும் போய்
நிறைய பார்த்து பயப்படாமல் இருக்குது இந்த பொண்ணு. இந்த கிளைமேட்டுக்கு சளி பிடிச்சிக்கிச்சு, புயல் காற்று வேறு பயங்கரமாக அடிக்கா. இது என்னப்பா இந்த பூனை ஏதோ சொல்லுது, சாரி நரி ஏதோ சொல்லுது. நரிக்கிட்ட போய் உட்காந்து பிடிச்சிக்க, நரி சிட்ட அவ்வளோ பெரிய ஒரு பொருள் இருக்கா இந்த ஏதோ ரிவார்டெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுற்றிக்கிட்டு இருக்க ஏமா, அவன் தம்பியை தட வந்தியா நிறைய சுற்ற வந்தியாமா, நிறைய பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க. ஒருவேளை அந்த நரி வந்து பேய் நிறையா இருக்குமோ, அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய பங்களாவில் அடைச்சி கொண்டுருன்னு. பேய் கூட பார்க்கக்கூடாதுன்னா கரெக்டாக தான் இருக்கு. இந்த பிள்ளை புல் பிடிஞ்சி புல் பிடிஞ்சியே வாழ்க்கையை கிழச்சிருக்கோம். எவ்வளோ வேலை பார்த்து ஐயோ பாவம், எவ்வளோ கயிறு வெட்டுது தன்னோட தம்பியை காப்பாற்றதுக்காக உசிரையே பணம் வச்சுக்கணும்ல. விஷயங்கள்லாம் ஒழிஞ்சிருக்கு. ஏதோ கிட்டணுமே இப்படி ஏதோ ஒரு சாயம் வச்சுன்னு சொல்லியிருக்காங்க, வெடிகுண்டு வச்சுருக்காங்க. வெடிகுண்டு வச்சாச்சு சுற்றி வந்து இதில் இறையவே வர மாட்டியாமா. நேர்மையான புல்லெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய சாவியை எடுக்கணுமா, வெட்டுமா சொன்னாலும் வெட்டுமா இல்லை, நீனே வெட்டிட்டு போயிட்டு போகுது. அப்பதான் காப்பாற்ற முடியாது. அப்புறம் அவன் தம்பி தண்ணியில் வந்துடுறாங்க. சும்மா டைரக்ட் பேசிக்கிட்டே இருக்காம வந்து வேலையை பாருங்க.
பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கேன் உன் தம்பியை காப்பாற்றுறதுக்காக. நானும் நீ எல்லாம் பக்கம் பக்கமாக அவசரம் பேசிகிட்டு இருக்கேன். அரைச்சொல்கிற இடத்துக்கு ஓடியில் அண்ணமாக தோட்டிட்டு இருக்கேன். நல்லா வந்துக்கிட்டு அந்த கதவை திறந்தியா, எல்லா கோல்டு இருக்குது, எனர்ஜி இருக்குது. இது ஜோனதனா? ஐயையோ, ஜோனதனா இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் தம்பியே அவனுக்கு தெரியலை. அம்மா இரு, போயிடாத சார். உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு தெரியுது, நான் உங்களை காப்பாற்ற முடியாத இடத்துல நான் இல்லை. நீ ரொம்ப கவனமாக இருக்கம்மா, எல்லாம் அவங்கள போட்டு தெரிஞ்சுக்கணும்மா. நம்ம எங்கே போனோம் சார்? சத்தம் போடாமல் இருங்க, பயப்படாதுங்க, வேறு வேலை இருக்குது. இங்கே என்ன இருக்குமே தெரியல, என்ன நடக்குமே தெரியல. நான் பார்த்து உங்களை காப்பாற்று. நம்ம போயிட்டே இருந்தால் நமக்கு எங்கே என்ன கிடைக்கும் தெரியும். அங்கிருந்து தண்ணி போச்சுன்னா டோர் ப்ராப்ளம், நெருப்பெல்லாம் அணைஞ்சிடும். பரவாயில்லையே, இது கூட நல்லா தான் இருக்கு. உங்களுக்காக நான் உயிரையே தேவைன்றேன். அட்டாண்டானம்மா அடிமை சிக்கிட்டான் சார். இந்த மாதிரிலாம் டைலாக் பேசாதீங்க. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு உங்களை காப்பாற்றிட்டேன். ஆனால் எப்போதும் இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்ல முடியாது. இந்த பாருங்கள், நரி பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. காமன் நேரத்தில் நம்ம ஒரு லெவலில் முடிச்சாகணும். வேறு வேலை இருக்கா இல்லையா? அதுக்குள்ளே ஜோனதனை காப்பாற்ற முடியும்னு பார்த்தேன். எப்பா நீயும் ஊருக்காரன்னு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கியப்பா. இந்த நிறைய பேர் ஆனால் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நிறையா ஜோனதனை கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? எனர்ஜி பாக்கெட்டு எங்கே இருந்தாலும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. தங்க பதினா எங்கே இருந்தாலும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. கிடைக்கிறத எடுத்துக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி போடுறதுக்கு ஒரே ஒரு மரத்தை வெட்டி போயிடலாமா? இப்போ நம்ம எங்கே போனோன்னே தெரியலையே நமக்கு. புதையல் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. இப்போ நாம் என்ன பண்ணணும்? போகிற வழியில் உள்ள பாதையை கொடுக்கணும். திறமையான பொண்ணு தான். வழியில் சாஞ்சி கிடக்க மரங்களை எல்லாத்தையும் ஒத்தையிலே வெட்டி போட்டு போதும்னா இந்த துணிச்சல் யாருக்கு வரும்? சீக்கிரம் போயிடலாம்னு சொல்கிறாரு. அப்படிதான் நிறையா புதியமாக தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்துடாது. இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஏதோ இருக்குது. அந்த லெவரை நம்ம பிடிச்சி பார்ப்போம். ஒருவேளை அந்த லெவரை ஆட்டினோன்னே கதை திறந்தாலும் திறக்கலாம். அதுக்காகத்தானே இருக்கும். இப்போ முதல்ல தெரிஞ்சால் நம்ம முதல்ல வந்திருக்கோம். இந்த கதையில் வர பசங்க எல்லோரும் சும்மா அவம்பாட்டு வந்துருக்குறாங்க. யாராவது இப்படியே தான் வேலை பார்க்குறவங்களா இருக்கும். நமக்காக தான் அந்த நரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு இப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு நாட்டு வச்சுருக்கு. நான் என்ன பண்ண போகிறோம்? அந்த நாட்டை யூஸ் பண்ணி தப்பிச்சு போக போகிறோம். கிடச்சிருக்கு. என்ன மேப்புன்னு தெரில. எதுக்கும் தூக்கி உள்ளே வைப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இதே ஓடிச்சு. இப்போ நான் நிறைய பின்னாடி ஓடலாம் இல்லை அந்த கதவை திறக்கலாம். விட்டுட்டு வரோம். நீ எதுக்குப்பா சும்மா சும்மா ஓடுற? அசிஜோ, அதை எதுக்கு நம்ம தேவையில்லாமல் விட்டுறோம்?
கேரேஜை ஓப்பன் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டோமே. சிவன் ஒருத்தன் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். கதவை திறக்க தெரியுமா மாணவர்க்கு? டேய் எப்படி கதவாக இருந்தாலும் திறந்துருண்டா. உள்ளே போங்க, உள்ளே போங்க. இதெல்லாம் எங்கே போய் கலெக்ட் பண்ணுறது? நான் மறுபடியும் சாமிக்கு போகணும். சாமிக்கு போய் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். சரி ஆகட்டும், சரி அதை கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படியும் 10 நிமிஷம் ஆகும். ஆகட்டும், நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கோழி முட்டை போட்டிருக்கு, முட்டை எடுத்தாச்சு. ஆ, அந்த செடிகளெல்லாம் விளைஞ்சிச்சு. செடிகளெல்லாம் அறுத்துட்டு அடுத்த செடிகள் நட்டு வைப்போம். எடுத்துக்க வேண்டாம் ஆச்சுக்குள்ள யாரோ இருக்காங்க. யாரோ இருக்கணும்னா கேட்குறா. திடீர்னு கேமரா இங்கே போயிடுது. எவ்வளோ அந்த தாத்தா வருவாரு பாக்ஸை திறந்து பார்த்துருவோம். பாக்ஸுக்குள்ள எனர்ஜி இருந்துருக்கு. ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு 7 மணி நேரம் ஆகும் போல். 7 மணி நேரம் கழிச்சு திறந்துக்குவோம். எந்த டப்பாலாம் திறந்துக்கணும். எதுக்கு சும்மா நான் கேட்டேன்? நினைக்கிறேன்